வணக்கம். அகல்யா டாக்டர் டாக்குக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய டாக்டர் டாக்கில் நம்முடன் பேச போவது டாக்டர் ஸ்ரீகணேஷ் சங்கர நாராயணன் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய முட்டு வலியை பற்றின சந்தேகங்களை தீர்த்து வைக்க உள்ளார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நம்மளை சுற்றி பல பேருக்கு முட்டு வலி இருக்கு. இந்த முட்டு வலி பரவலாக எந்த வயதானவர்களுக்கு வரும்? மேலும் இந்த முட்டு வலி வர அதிக வாய்ப்பிற்கான காரணங்கள் என்னெல்லாம்? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 60-65 வயசுக்கு மேலே தான் முட்டு வலின்னு சொல்லிட்டு வரவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஒரு 30-40 வயசுலேயே நிறைய பேர் முட்டு வலியோட வரதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுதல் தான். முன்னாடி காலத்துலாம் எல்லாருமே கடுமையாக உழைப்பாங்க, நிறைய பேர் வயலில் தான் உழைப்பாங்க. அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே செடென்ட்ரியாக மாறிடுச்சு. எல்லாருமே நம்ம முக்கால்வாசி பேர் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் உட்காந்து நம்மலாம் வேலை பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய ஓவரால் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுடைய தசையினுடைய பலத்துக்கு, மசில் டோனுக்கு, எலும்பினுடைய பலத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் குறைய குறைய ஒபிசிட்டியும் டயபிட்டிஸ்ங்கிற நோயுமே ரொம்ப பரவலாயிடுச்சு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா நம்மளுடைய எடையெல்லாம் ஜாஸ்தியாக எல்லா இடையுமே முட்டு வழியாக தான் நம்மளுடைய தரைக்கு போய் சேருது. அதனால் முட்டினுடைய வேர் அண்ட் டேர் அதிகமாகுது. ஸோ முட்டினுடைய வேர் அண்ட் டேர் ஜாஸ்தியாகும் போது இளம் வயசுலேயே நம்ம தேய்மானத்தை இப்போலாம் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக நம்மளுடைய ஜங்க் ஃபுட் கல்ச்சர், இதுவும் ஒரு பெரிய காரணம். முன்னாடிலாம் பயறு, பருப்பு, பச்சை கறிகாலெலாம் தான் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. இப்போலாம் நம்ம சாயந்தரமாக ஆயிடுச்சா, சமைக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கலையா, உடனே நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டு ஓலா இல்லை ஊபர் இல்லைன்னா ஸ்விக்கிஸ் தான் நம்ம கூப்பிடுறோம். அண்ட் அதுவும் நம்ம ஸ்விக்கிஸ்லாம் ஒரு உணவு சத்து உள்ள எதுவுமே நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். நம்ம ஆர்டர் பண்ணுறது எல்லாமே பிஸ்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரியான கொழுப்பு சத்து நிறைஞ்ச சாப்பாட்டு பொருட்களை தான் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றோம். இதனாலேயே ஒபிசிட்டியும் மறுபடியும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான காரணத்தை தவிர இளம் வயசில் முட்டு வலி வரத்துக்கு ஒரு காரணம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். இப்போ நீங்கள் ஐஎஃப்எல், ஐபிஎல்லாம் பார்க்குறீங்க. இதனால் எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு, கிரிக்கெட்டோ இல்லை ஃபுட்பாலோ விளையாடுறதுக்கான நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இல்லை நிறைய பசங்க இளம் வயசுலலாம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறதுனால அதில் விழுந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, லிகமெண்ட் கட்டானவங்க எல்லாம் முட்டில் பார்த்தீங்கன்னா மெனிஸ்கஸ் கருவின்னு ஒன்று இருக்குது, அது துண்டிக்கப்பட்டு நிறைய பேர் வராங்க. அதுவும் முட்டு வலிக்கு ஒரு காரணமாகுது. இதை தவிர 30-40 வயசு இருக்கிறவங்க முட்டு வலிக்கு வர இன்னொரு காரணம் வந்து சரவாங்கி இல்லை ரத்தவாதம் சம்மந்தப்பட்ட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முக்கியமாக 40-50 வயசு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். இதுவுமே தேய்மானம், இளம் வயசில் வர தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இதை தவிர முட்டு வலி நம்ம பார்க்குறது வந்து ஒரு 65 வயசுக்கு மேலே இயற்கையாக வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைனா இயற்கையாக வர வேரண்டேர்னால் வர எலும்பு தேய்மானத்தினால தான். இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் முட்டு வலியோட நிறைய பேர் நம்ம பார்க்குறதுக்கான காரணங்கள். இது இளம் வயசில் நமக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை இன்ஃப்ளமேட்ரி டிசீசஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சர்வாங்கினாலேயோ வரலாம். முதியோர்களுக்கு நமக்கு நேச்சுரலாக வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னாலேயும் எலும்பு தேய்மானத்தினாலேயும் முட்டு வலி வரலாம். இந்த முட்டு வலி அல்லது தேய்மானம் வராமல் இருக்க என்னெல்லாம் முயற்சிகள் செய்யலாம் டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி முட்டு வலி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த WHO அப்படின்ட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு ஒரு வாரத்தில் மினிமம் 300 நிமிஷம் லைட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைட் எக்ஸசைஸ், லைட் உடல் பயிற்சி, அல்லது 150 வினாடிகள் மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இது பண்ணால் நமக்கு போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி நமக்கு கிடச்சிடுது. ஸோ லைட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்னது? நம்ம பண்ணுற யோகா, வாக்கிங், ஏரோபிக் எக்ஸசைஸ், இதெல்லாம் லைட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மாடரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னோம்னாக்கா இது இந்த வெயிட் லிஃப்டிங், ஜாகிங், அதெல்லாமே மாடரேட்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று. ரெண்டாவது நம்ம அந்த ஜங்க் ஃபுட் பாரம்பரிய கலாச்சாரத்தில் நம்ம வெளியில் வரணும். நமக்கு உணவு சத்து கொடுக்குற அதிகமான சாப்பாட்டு பொருட்களை நம்ம சாப்பிடணும், எண்ணெயெல்லாம் குறைக்கணும், இனிப்பான பொருட்கள் சுகரெல்லாம் குறைக்கணும். மூணாவது இந்த முதியோர்களுக்கு முட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு, தேய்மானம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் நமக்கு குவாட்ரிசெப்ஸ்
பயிற்சின்னு சொல்லுவோம். நம்ம முட்டை சுற்றி இருக்கிற ரெண்டு தசைகள், முக்கியமான தசைகள், ஒன்று குவாட்ரிசெப்ஸ் தசை, இன்னொன்று ஹேம்ஸ்ட்ரிங் தசை. இதை ரெண்டே பலப்படுத்தினாலே தேய்மானம் அதிகரிக்காமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த குவாட்ரிசெப்ஸ் தசைக்கான ஒரு சில பயிற்சி, இதை நம்ம யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ நம்ம குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்னு அடித்து பார்த்தாலே நமக்கு அதை பற்றி நிறையவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த குவாட்ரிசெப்ஸ் பயிற்சியை டெய்லி ஒரு 20-30 மினிட் பண்ணாலே முட்டு தேய்மானத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். எந்த மாதிரியான முட்டு தேய்மானத்திற்கு நீங்கள் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவீங்க டாக்டர்? அந்த சர்ஜரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா? இந்த சர்ஜரிக்கு பிறகு இயல்பான வாழ்க்கை நிலைக்கு திரும்ப வர முடியுமா டாக்டர்? இப்போது முட்டு தேய்மானம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் அவசியம் கிடையாது. இப்போ தேய்மானத்தில் பார்த்தோம்னாக்க நமக்கு வெவ்வேறு கட்டமாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். முதல் கட்டம் தேய்மானம், ரெண்டாவது கட்டம் தேய்மானம், மூணாவது கட்டம், நாலாவது கட்டம்னு சொல்லிட்டு. இப்போ முதல் கட்டம் தான் ஆரம்ப கட்ட தேய்மானம். இப்போ தான் தேய்மானம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு சில உடல் பயிற்சி, குறிப்பாக இந்த குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி, ஃபிசிக்கல் தெரப்பி, அது மூலமாகவே நம்மளால் தேய்மானத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிவிட்டு எடையை குறைச்சாலே நம்மளால் தேய்மானத்தை அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தேய்மானம் கொஞ்சம் கூட அதிகமாகிருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னாக்க முட்டில் எல்லாருக்குமே நீர் உண்டு, ஒரு சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு நீர், இதுதான் நமக்கு முட்டினுடைய லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடு. இந்த லூப்ரிகேஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம முட்டை மடக்கிறதுக்கும் நீட்டுறதுக்கும் அதான் உதவியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் ரெண்டாவது கட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த குறைவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஒரு சில மாத்திரை மருந்துங்க சமயத்தில் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டு அந்த ஒரு சைனோவியல் ஃப்ளூயிடை மறுபடியும் செலுத்துகிறோம் முட்டில். ஸோ இது ரெண்டாவது கட்டம் தேய்மானத்தில் இந்த எக்ஸசைஸ் பயிற்சியை தவிர இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் விஸ்கோ சப்ளிமெண்டேஷன் இதுவும் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மூணாவது நாலாவது கட்டத்தில் தான் நம்ம சர்ஜரியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுவும் மூணாவது கட்டத்தில் இந்த முட்டு மாற்றி வைக்கிற அறுவை சிகிச்சைங்கிறது சமயத்தில் தேவையாக இருக்காது. அதோட ஒரு சின்ன சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு கேமரா கருவி மூலமாக முட்டில் இருக்கிற கார்ட்லேஜ் அணுக்கள், இந்த கார்ட்லேஜுங்கிறதுக்கு நமக்கு தமிழில் ஜவ்வுன்னு சொல்லுவோம், அந்த ஜவ்வு தேய ஆரம்பிக்கிறது தான் நமக்கு தேய்மானமாக மாறுது. இப்போ இந்த ஜவ்வு அதில் இருக்கிற அணுக்களை நம்ம வேறு பகுதியிலேருந்து எடுத்து அங்கே செலுத்துகிறோம். இது ஆட்டோலோகஸ் கான்ட்ரோசைட் இம்ப்ளான்டேஷன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி. இது முட்டு மாற்றி வைக்கிற அளவுக்கு பெரிய சர்ஜரி எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் இதுவும் ஒரு சின்ன சர்ஜரி தான். இது நம்ம காலையில் நோயாளி வராங்கன்னா அது சர்ஜரி பண்ணிவிட்டு மத்தியானமே அவங்க வீட்டுக்கு கூட போகலாம், அந்த மாதிரியான ஒரு சிறிய ஒரு சர்ஜரி, ஒரு ப்ரொசீஜர். இது மூணாவது கட்டத்தில் இதை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாலாவது கட்டத்தில் பார்த்தோம்னாக்க தான் இதை தான் தேய்மானம் ரொம்பவுமே ஒரு எல்லையை கடந்து போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் முட்டினுடைய வடிவமே மாறும், நிறைய பேருக்கு முட்டு வளைய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு முட்டு மாற்றி வைக்கிற அறுவை சிகிச்சைங்கிறத நம்ம பண்ணுறோம். இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி. இப்போ நீங்கள் கேட்டது வந்து இது ஒரு வலி இருக்கிற ஒரு சர்ஜரியாக ரொம்ப வலிக்குமா இந்த சர்ஜரி? கண்டிப்பாக கிடையாது. இப்போது இந்த நவீனகர ஒரு அட்வான்ஸ்ட் அனஸ்தீசியா டெக்னிக்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே வலியே இல்லாமல் நம்மளால் இந்த ஆப்ரேஷனை பண்ணிட முடியும். இப்போலாம் நம்ம நர்வ் ரூட் பிளாக்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். நர்வ் ரூட் பிளாக்னால் குறிப்பிட்ட அந்த நரம்பை மட்டும் தடை பண்ணிவிட்டு வலியே சுத்தமாக இல்லாத அளவுக்கு அந்த ஒரு காலில் மட்டும் வலியே இல்லாத மாதிரி நம்மளால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் கழிஞ்சிருக்கிற நாட்களில் கூட நமக்கு எப்படியூரல் அனால்ஜெசியான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறது உண்டு. எப்படியூரல் அனால்ஜெசியானா அந்த வலி இருக்கிற அந்த மருந்தை டைரெக்டாக நரம்புக்குள்ளே செலுத்தி சுத்தமாக வலியே இல்லாத அளவுக்கு நோயாளியை நம்மளால் நடக்க வைக்க முடியும் உடனடியாக. காலையில் நம்ம சர்ஜரி பண்ணவங்க நிறைய பேர் சாயந்தரமே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வலியே இல்லாமல் பண்ணிட முடியும். நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு இயல்பு வாழ்க்கை நிலைக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்ன்ட்டு. இப்போ நம்ம ஆப்ரேஷன் இன்றைக்கி காலையில் முடிக்கிறோம்னாக்க சாயந்தரமே முக்கால்வாசி பேஷண்ட் எழுந்திரிச்சு நடந்துருவாங்க, அல்லது பாக்கி இருக்கிறவங்க அடுத்த நாள் கண்டிப்பாக நடந்துருவாங்க. ஸோ முதல்ல ஒரு வாரத்துக்கு நோயாளி வந்து ஒரு ஸ்டாண்டில் வாக்கரை பிடிச்சிட்டு நடக்க வேண்டியிருக்கும். ஒரு வாரத்துக்கு பிறகு நார்மலாக எல்லாருமே ஒரு வாக்கிங் ஸ்டிக் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஒரு வாரம் நடப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு மூணாவது வாரத்துலேருந்து 95% எல்லாருமே ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு முட்டை மாற்றி வச்சுக்கூட நடக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இயல்பு வாழ்க்கை நிலை ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நார்மல் லைஃப், நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்க கடைபிடிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ கேள்விகளோ இருந்தால் இங்கே எழுதியிருக்கிற இமெயில் ஐடி அல்லது இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப நன்றி. இத்தனை நேரம் நமது கேள்விகளுக்கு விளக்கமளித்த டாக்டர் ஸ்ரீகணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.